வணக்கம், நான் ப்ராப்பி ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருநாமங்கள் அம்பாளை கௌலாச்சார முறையில் வழிபடுகின்ற நாமங்கள் குஷலா, கோமலாக்காரா, குருக்குல்லா, குலேஸ்வரி போன்ற திருநாமங்களின் பொருளை பார்ப்போம். முதலில் குஷலா. குஷலா என்றால் சாமர்த்தியசாலி என்று பொருள். பரபிரம்மத்தையே ஆட்டுவிக்கும் சாமர்த்தியம் அம்பாளுக்குத்தானே இருக்கிறது. அடுத்ததாக கோமலாக்காரா, அழகான அங்கங்களை கொண்டவள் என்பது பொருள். குருக்குல்லா, குருக்குல்லா தேவியின் வடிவாக இருப்பவள். ஸ்ரீநகரத்தில் அகங்காரத்திற்கும் சித்தத்திற்கும் நடுவில் அதிஷ்டானம் கொண்டிருப்பவள் குருக்குல்லா. இந்திரியங்கள், அந்தக்கரணங்கள் ஆகியவற்றிற்கு குருக்குல்லா தாய், வாராகி தந்தை என்றொரு வர்ணனை உண்டு. பெண்மையின் மேன்மைக்கும் குருக்குல்லா என்று பெயர். அடுத்ததாக குலேஸ்வரி. குலேஸ்வரி என்பதை இரண்டு மூன்று விதமாக பிரிக்கலாம். குலத்தினுடைய ஈஸ்வரி. குலம் என்றால் வழி வழியாக வரக்கூடிய மரபு. எங்களுடைய வழிவழி மரபு என்பது என்ன? அம்மா, உன்னிடமிருந்துதான் அந்த மரபு தோன்றியிருக்கிறது என்று அர்த்தம். கௌலாச்சார முறையில் வழிபடக்கூடியவள், அதற்கான ஆராதனைக்கு உரியவள் என்பதால் குலேஸ்வரி என்றும் பொருள் கொள்ளலாம். குலகுண்டலையா, அவளுடைய ஆலயம் எது? குலகுண்டம். குண்ட என்பது குண்டலினியை குறிக்கிறது. சுருண்டு கிடக்கும் குண்டலினியை அவளது ஆலயமாக கொண்டவள். அடுத்ததாக கௌலமார்க்க தத்பர சேவிதா. கௌலமார்க்கத்தில் வழிபடக்கூடியவர்களால் சேவிக்கப்படக்கூடியவள். அடுத்ததாக குமார கணநாதாம்பா. குமாரர் கடவுளுக்கும் கணநாதருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் என்பது பொருள். இதற்கு பிறகு வரக்கூடிய 27 திருநாமங்கள் அம்பாளுடைய குண விஷயங்களை சொல்கின்றன. துஷ்டி, புஷ்டி, மதித்ருதி, சாந்தி, ஸ்வஸ்தி, மதி, காந்தி. இந்த 7 திருநாமங்களும் 7 குணங்களை விவரிக்கின்றன. துஷ்டி என்றால் மனத்திருப்தி. திருப்தி வந்தால்தான் சந்தோஷம். எப்பொழுதும் திருப்தியாக ஆனந்தத்தில் இருக்கக்கூடியவள் அம்பாள். ஆனந்தம் வர வேண்டும் என்றால் முதலில் திருப்தி வேண்டும். திருப்தி வராவிட்டால் சந்தோஷம் வராது, ஆனந்தம் வராது. சந்தோஷத்திற்கான எந்த பொருளை கொண்டு வந்து வைத்தாலும் எல்லாம் சரிதான். எனக்கு ரொம்ப பிடித்த நிறம்தான், இருந்தாலும் இந்த நிறத்தில் ஒரு துளி ஷேட் மாறி இருந்தால் ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் என்று சாதாரண விஷயத்திலேயே சொல்கிறோமே இல்லையா? அந்த திருப்தி வரவில்லையானால் எவ்வளவுதான் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து கொட்டினாலும் சந்தோஷம் வராது. இந்த மாதிரி அதிருப்திகளுக்கு இடமற்ற முழுமையான திருப்தியுடன் கூடிய ஆனந்த தன்மைக்கு உரியவள் துஷ்டி. அடுத்ததாக புஷ்டி. இது செழுமையை குறிக்கும். குழந்தை நல்ல புஷ்டியாக இருக்கிறது என்று சொல்கிறோமே, அதுவே அம்பாளுடைய குணம். அந்த செழுமையை எல்லோருக்கும் தரக்கூடியவள் என்பதாலும் புஷ்டி. அடுத்ததாக மதி. ஞானம், அறிவு, அதுவே அவளுடைய தன்மை. எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஞானம். கிருதஜ்ஞா, சர்வஜ்ஞா என்று சொல்கிறோமே, அந்த சர்வஜ்ஞாவாக கிருதஜ்ஞாவாக எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஞானம் படைத்தவளாக, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஞானம் படைத்தவளாக இருப்பவள். அடுத்ததாக திருதி. தைரிய லக்ஷ்மியாக தைரியத்தை தன்னிடத்திலே தேக்கிக் கொண்டிருப்பவள். அடுத்ததாக சாந்தி. அமைதியை தரக்கூடியவள். தானே சாந்த ஸ்வரூபிணியாக திகழ்பவள். அடுத்ததாக ஸ்வஸ்தி மதி. அழகு சௌந்தரியம் நிரம்பியவள். அடுத்ததாக காந்தி. தேஜஸ் பொருந்தியவள். காந்திமதி என்றே அவளுக்கு ஒரு திருநாமமும் உண்டு. இப்படி 7 குணங்களின் சாகரமாக இருக்கக்கூடியவள் நந்தினி. நந்த கோபருடைய மகள் நந்தினி என்பது ஒரு பொருள். கம்சன் சிறை வைக்க அங்கே வசுதேவர் தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தை இரவோடு இரவாக கோகுலத்திற்கு இடமாற்றப்பட்டது அல்லவா? அங்கே கோகுலத்தில் யசோதை நந்தகோபருக்கு பிறந்த பெண் குழந்தை சிறைக்கு கொண்டு வரப்பட்டது. கம்சன் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்ற பொழுது அந்த மகாமாயா பறந்து போய்விட்டாள் என்று ஒரு கதை உண்டு. கம்சன் கையிலிருந்து விடுபட்டு பறக்கின்ற பொழுது அந்த பெண் குழந்தை
நான் யார் என்று நினைத்தாய், உன்னை அழிக்கக்கூடியவன் வந்து பிறந்தாயிற்று என்று எச்சரிக்கை பண்ணிவிட்டு போகும். இவ்வாறு நந்தகோபனின் திருமகளாக மகாமாய அவதாரம் செய்ததால் அம்பாளிற்கு நந்தினி என்று பெயர். பத்மநாப சகோதரி ஷியாமகிருஷ்ண சகோதரி என்றும் அழைக்கப்படுகின்றவள். கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு சகோதரியாக அவதாரம் செய்தவள். நந்தினி என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. நல்லனவற்றையெல்லாம் தருபவள் நந்தினி. அதனால்தான் காமதேனு பசுவினுடைய மகளுக்கு நந்தினி என்று பெயர். மன்னன் திலீபன் இந்த நந்தினி பசுவை பராமரிப்பதற்காகவென்றே ஆட்சியை கட்டிலையும் துறந்து தன் மனைவியோடு வெளியேறினான். அவன் அப்படி பராமரித்து வந்ததனால்தான் ரகுவம்சம் தோன்றியதாக காளிதாசர் சொல்லுவார். ஆக ஒரு வம்சத்தின் தொடக்கத்திற்கு காரணம் நந்தினி பசு. காமதேனுவை போல, கல்பிர விருட்சத்தைப் போல நல்லனவற்றையெல்லாம் தரக்கூடிய நந்தினி பசு, நந்தினியான அம்பிகையும் அதே போல நமக்கு நல்லனவற்றையெல்லாம் தரக்கூடியவள். அடுத்ததாக விக்னநாசினி, துயரங்கள் தடங்களையெல்லாம் நாசம் செய்யக்கூடியவள். அடுத்ததாக தேஜோவதி, தேஜஸ்வினியாக தேஜஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள், தெய்வீக ஒளிமயமாக இருப்பவள். அடுத்ததாக திரணயனா, மூன்று கண்களை உடையவள். அபிராமி பட்டர் அவளை முக்கண்ணி என்றே பாடினார். அடுத்ததாக லோலாக்ஷி காமரூபிணி, பெண்களின் அன்பு வடிவமாகவும் விருப்பமாகவும் இருக்கக்கூடியவள். அடுத்ததாக மாலினி, மாலைகளை அணிந்தவள். அடுத்ததாக ஹம்சினி, ஹம்ச வடிவினாள். அடுத்த திருநாமம் மாதா, தாயாக சிருஷ்டியின் அன்னையாக இருப்பவள் என்பது பொருள். அடுத்ததாக மலையாச்சல வாசினி, அசலமான இமயத்தில் வாழக்கூடியவள். பனி பிரதேசத்தில் பக்தர்களுக்கு குளிர்ச்சியை தருபவள். அடுத்ததாக சுமுகி என்ற பெயரும் உடையவள். சுமுகி என்றால் அழகான முகம் படைத்தவள். அடுத்ததாக நளினி, அழகான தாமரை மலர் போன்று இருப்பவள். குமுதமாகவும் இருக்கின்றாள், தாமரையாகவும் இருக்கின்றாள். எல்லா வண்ணங்களிலும் உரைகின்றாள், வண்ணங்களை எல்லாம் கடந்தும் திகழ்கின்றாள். அடுத்ததாக சுப்ரு, அழகான புருவங்கள் படைத்தவள். ப்ரூ என்பது புருவங்களை குறிக்கும். ப்ரூ என்பதிலிருந்து வந்ததுதான் ஆங்கில சொல்லான ப்ரோ. ஆச்சாரியார் சொல்லுகிறார், அம்பிகையின் அழகு புருவங்கள் சற்று லேசாக நெறிந்திருக்கின்றனவாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களின் கவலைகள், துன்பங்கள், இன்னல்களை நினைத்து அம்பாள் லேசாக புருவங்களை நெறிக்கின்றாளாம். ஆகவே அவளுடைய புருவங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பதால் மட்டும் அழகை பெறவில்லை. தன் குழந்தைகளுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்மையினாலும் அழகை பெறுகின்றாள். அடுத்ததாக சோபனா, அழகே வடிவமானவள் என்பது பொருள். அடுத்ததாக சுரநாயிகா, தேவர்களின் தலைவி என்பது பொருள். அடுத்ததாக காலகண்டி, ஆழகால விஷத்தை உண்ட பரமேஸ்வரன் காலகண்டன், அவனுடைய தர்மபத்தினி காலகண்டி. அடுத்ததாக காந்திமதி, ஒளி பொருந்தியவள் தேஜஸ்வினி. அடுத்ததாக ஷோபினி, உணர்ச்சியை உறுதிப்படுத்துபவள். அடுத்ததாக சூக்ஷ்ம ரூபிணி, ஸ்தூல வடிவமாக அழகின் வடிவமாக மட்டுமின்றி சூக்ஷ்ம ரூபமாகவும் எல்லாவற்றின் ஆத்மாவாகவும் இருக்கின்றாள். அடுத்ததாக வஜ்ரேஸ்வரி, உறுதி படைத்தவள். அடுத்ததாக வாமதேவி, வாமதேவனுடைய தர்மபத்தினி. வாமதேவர் என்பது சிவகாமேஸ்வரருடைய இன்னொரு திருநாமம். சிவபெருமானிற்கு ஐந்து முகங்கள் உண்டு. அவற்றுள் ஒரு முகம் வாமதேவம். வணங்கத்தக்கவர் வாமதேவர். அந்த வாமதேவருடைய தர்ம பத்தினி வாமதேவி. ஈஸ்வரனின் வாமபாகத்தில் இருக்கக்கூடியவள் என்றும் கொள்ளலாம். வாம அழகான அழகானவளாக அம்பாள் திகழ்கின்றாள். அடுத்ததாக வயோவஸ்தா விவர்ஜிதா, மூப்பினால் ஏற்படக்கூடிய மாறுதலுக்கு உட்படாதவள். அடுத்ததாக சித்தேஸ்வரி, எல்லோருக்கும் சித்துக்களை வழங்கக்கூடியவள், சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். அடுத்ததாக சித்த வித்யா, சித்துக்கள் என்றால் அனிமாவில் தொடங்கி மகிமா வரையில் உள்ள வித்தைகள். அப்படிப்பட்ட எல்லா வித்தைகளினாலும் உணரப்படக்கூடியவள் சித்த வித்யா. அடுத்ததாக சித்த மாதா, அந்த வித்தைகளின் தாயாக உற்பத்தி ஸ்தானமாக இருப்பவள். அடுத்ததாக யசஸ்வினி, புகழுக்கும்
சிறப்புக்கும் கீர்த்திக்கும் இருப்பிடமாகவும் அவற்றை பக்தர்களுக்கு வழங்க வல்லவளாகவும் இருப்பவள். மேலும் இதுபோன்று லலிதா சகஸ்ரநாமத்தின் பொருளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சென்ற பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க.